ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் சிஸ்டத்தில் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை டைரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த அடோப் ஃபோட்டோஷாப். இப்போ இதில் ஃபைலில் போங்க, ஓப்பனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க, ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் ஜீரோ அப்படின்னு இருக்கும், அதை நேம் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் அதே நேம் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது இப்போ இந்த க்ராப் பட்டன் இருக்கும், மூணாவது ஐக்கான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. விட்த்து வந்து 1.5 இன்சஸ் கொடுக்கணும், ஹைட்டு வந்து 2 இன்சஸ் கொடுக்கணும், ரெசல்யூஷன் வந்து 200 கொடுக்கணும், பக்கத்தில் இருக்கிறது வந்து பிக்சல்ஸ் பார் இன்ச் இருக்கணும். இதெல்லாம் செட்டிங்ஸு, இந்த செட்டிங்ஸும் மாற்றக்கூடாது. இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ இதை நான் க்ராப் பண்ண போகிறேன். 1 மினிட், இதை வந்து அப்படியே செலக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அது லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணலாம். திரும்ப இந்த ஜூம் ஐக்கான் இருக்கும், அந்த ஜூம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். ஓகே, ஜூம் ஆகிடுச்சு. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டுக்கு போங்க. எடிட்டில் ஸ்ட்ரோக் இருக்கும், அந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. விட்த்து வந்து 1 பிக்சல் வச்சுக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணுங்கள். திரும்ப எடிட்டுக்கு போங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், கண்ட்ரோல் டி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ இதை லேசாக ட்ராக் பண்ணி இப்படி விட்டுக்கோங்க. எல்லா கார்னர்லேயும் இப்படி லேசாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃபோட்டோ வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதுக்காக இதை நம்ம ட்ராக் பண்ணி இப்படி விட்டுக்கிறோம். இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் லேசாக இருந்தால் போதும். ஓகே, இப்போ என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ எடிட்டை கிளிக் பண்ணுங்க. டிஃபைன் பேட்டர்னை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துருக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றத ஷார்ட்டாக PP1 அப்படின்னு கொடுத்துட்றேன். .jpg இருக்கும். ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் முக்கியமாக வித்து ஹைட்டு ரெசல்யூஷன் பார்க்கணும். வித்து வந்து 1200 பிக்சல்ஸ் கொடுக்கணும். பக்கத்தில் பிக்சல்ஸ் இருக்கணும். வித்து 1200, ஹைட்டு 800, ரெசல்யூஷன் வந்து 200 இருக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு மோடு வந்து RGB கலர் இருக்கணும், கண்டென்ட்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கணும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸாக நியூ ஒன்று ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் திரும்ப அகைன் மேலே மெனு எடிட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில்லை கிளிக் பண்ணுங்கள். பேட்டர்ன்ற ஆப்ஷனை இங்கே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே கஸ்டம் பேட்டர்ன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஃபைலை கொடுத்தீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க